பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. மெண்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒருவன் தப்பித்து விட்டான். அவன் தற்பொழுது டாக்டர் வேஷம் போட்டுக்கொண்டு ஊரில் சுற்றி கொண்டிருக்கிறான். அவனை பிடிக்கும் வரை அவனிடமிருந்து சற்று பாதுகாப்பாக இருக்குமாறு நகராட்சி சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. மெண்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒருவன் தப்பித்து விட்டான். அவன் தற்பொழுது டாக்டர் வேஷம் போட்டுக்கொண்டு ஊரில் சுற்றி கொண்டிருக்கிறான். அவனை பிடிக்கும் வரை அவனிடமிருந்து சற்று பாதுகாப்பாக இருக்குமாறு நகராட்சி சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆத்தடி, இது என்னப்பாது? இப்ப மெண்டல் எல்லாம் டாக்டர் வேஷம் போட்டுக்கிட்டு வர ஆரம்பிச்சுட்டா என்ன சார் இப்படி சொல்லிட்டு போறாங்க? ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா, பிடிக்கிற வரைக்கும் நம்ம தான் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும். நம்ம ஃப்ரெண்டுக்கு எல்லாம் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிடு. டோரா டோரா, இங்க கொஞ்சம் வாய. மெண்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து ஒருத்தன் தப்பிச்சிட்டானான்டோரா? அவன் என்ன பண்ணுறானா, டாக்டர் வேஷம் போட்டுக்கிட்டு பார்க்குறவங்களுக்குலாம் ஊசி போட்டுக்கிட்டு இருக்கானா? நீங்கள் என்ன பண்ணுங்க, நீ உன் ஃப்ரெண்டு வெளியில் உட்காராதீங்க, உள்ளே போயிடுங்க. உங்கள் அப்பா அம்மாட்டே சொல்லு, உள்ளே போயிடுடோரா. எல்சா, வெளியில் உட்கார வேணாம், உள்ளே போயிடலாம்ப்பா. நம்ம போயிட்டு ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிடுவா. ரோஸ், நீ தான் உள்ளே போயிடுப்பா, கொஞ்சம் சேஃபாக இருந்து கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்ன, ஒரு பையிலையும் காணும் ஊருக்குள்ளே டாக்டர் வந்திருக்கேன், ஒருத்தனாவது வந்து ஊசி போட்டுக்கிறானா பாரு. எங்கே போனானோ, ஊரே காலி பண்ணிட்டு போயிட்டாங்களோ, ஒருத்தனையும் காணோம். டே, யாராவது இருக்கீங்களா? சீக்கிரம் வந்து டாக்டர்கிட்ட ஊசி போட்டுங்கடா. உங்களை நம்பி தான் இவ்வளோ ஊசி எட்டு வந்திருக்கேன், ஒரு பையிலையும் காணோம். என்னத்தை பண்ணுறது, இவ்வளோ ஊசியும் வச்சுக்கிட்டு நம்மளே எத்தனை ஊசி தான் போட முடியும்? நான் ஏற்கனவே ரெண்டு ஊசி போட்டுட்டேன், யாராவது வாங்கடா, வந்து ஊசி போட்டுங்க டாக்டர்கிட்ட. ஒரு பையன் கூட வரமாட்டானே. எவனோ இழிச்சவன் வரான், பிடிச்சி போட்டுருவோம். ஆனால் இவனை ஊசி போட வாடானா வரமாட்டான். இவனை எப்படி பிடிக்கிறது? ஐடியா, இந்த 50 ரூபாய தூக்கி இப்படி போடுவோம். அவன் எப்படியும் இதை குனிஞ்சு எடுப்பான்லாம், நறுக்குன்னு குத்தி விட்டுற வேண்டியதான். கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு, உடம்புலாம் இந்த வழி வலிக்குது. 50 ரூபா கீழே கிடக்கு, நம்ம ஊர்ல இப்படிலாம் கிடக்காது, யாரையும் வர காணும். சரி, நமக்கு லாபம் தான், எடுத்துப்போ. குனிஞ்சிட்டான், போட்ட வேண்டியதான். என்னடா இது, யாரு பண்ணி என்னத்த வச்சு பின்னாடி குத்துன, இந்த வழி வலிக்குது. தம்பி யாருப்பா? என்னங்க இப்படி சொல்றீங்க? இப்பதானே உடம்புலாம் வலிக்குதுன்னு புலம்பிக்கிட்டே வந்தீங்க, அதுக்குதான் ஊசி போட்டிருக்கேன். டாக்டர் ஃபீஸ் 50 ரூபா. சரி, கிளம்புங்க. ஊசி போட காசு கொடுக்க வேணாமா? சும்மா ஊசிக்கு ஊசி போட முடியுமா? அந்த 50 ரூபா சும்மாவே வச்சிருக்கீங்களா? அதை எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்களேன், சின்ன பசங்க ஏதாவது வாங்கி சாப்பிட்றோம். அதெல்லாம் தர முடியாது. நானே இப்போதான் ஒருத்தனை கஷ்டப்பட்டு ஊசி போட்டு 50 ரூபா ஃபீஸ் வாங்கினேன், அதை வந்து கேட்குறேன். வேணும்னா அவங்க ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு 5 ரூபா தரேன். ஆஹா, என்கிட்ட 10 ரூபாயா இருக்கு, இது எப்படி பிரித்து தர்றது? இதை நான் தூக்கி போடுவானா? யாரும் ஃபர்ஸ்ட் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த காசு. எடுத்து எங்க பார்ப்போம்.
டேய் பண்டி என்ன விடுறா டேய், விடுறா டேய், நான் தான் எடுப்பேன் டேய், விடுறா. அமைஞ்சிட்டானுங்க, ஆளுக்கு ஒரு ஊசியை போட்டு விட்ற வேண்டியதான். அப்பாடா ரெண்டு ஊசி. பொறுமையா நிப்பாட்டுங்க, ரொம்ப கிட்ட போவாதீங்க, எழுந்துட்டானா அப்புறம் பிடிக்க முடியாது. நர்ஸ் அங்க பாத்தீங்களா, எல்லா ஊசி அழுத்தம் வந்திருக்காங்க. ஊசி போட்டானா என்னன்னு வேற தெரியல. சரி கம்முன்னு வாங்க, புடிச்சிருவோம். என்ன டாக்டர் டாக்டர் வாங்க டாக்டர், டாக்டர் அந்த மெண்டல் ஒரு மூணு பேருக்கு ஊசி போட்டுட்டு டாக்டர், ஒரு பெரியவருக்கும் ரெண்டு பசங்களுக்கும். இப்ப என்ன டாக்டர் பண்றது? சுத்தம் ஊசி போட்டுட்டானா? ஐயோ டாக்டர், இப்ப என்ன டாக்டர் பண்றது? தம்பி அவன் யாராருக்கு ஊசி போட்டான்னு உனக்கு தெரியுமாப்பா? தெரிஞ்சா கூட்டிட்டு வாயன், அவங்க எல்லாருக்கும் ரீஇன்ஜெக்ஷன் போடணும். அப்படி போட்டாதான் எதுவும் பிரச்சனை வராம இருக்கும். கொஞ்சம் உதவி பண்ணுப்பா, அவங்க யாருன்னு பார்த்து கொஞ்சம் கூட்டிட்டு வாயன். கண்டிப்பா டாக்டர், அவங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும் டாக்டர், நான் கூட்டிட்டு வரேன். கிஷோர் பண்டி டேய், நான் சொல்ல சொல்ல கேட்டியா? இப்ப பாத்தியா, அந்த மெண்டல் நமக்கு ஊசி வேற போட்டு விட்டுட்டு அதை ஏதாவது செய்யுமா? நான் வேற தெரியலடா. ஏண்டா மண்டி, நீ வேற பயத்த கிளப்புற, நான் ஆல்ரெடி வயிறு கலங்கி போய் உக்காந்துருக்கேன்டா. என்னடா பண்றது, டாக்டர்கிட்ட போகணுமாடா? கிஷோர் பண்டி டே, எங்கடா இருக்கீங்க? இங்கதான் இருக்கீங்களா? டே டாக்டர் வந்திருக்காங்கடா, உண்மையான டாக்டர். உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க, ரெண்டு பேரும் சீக்கிரம் வாங்கடா. டே பண்டி, உண்மையான டாக்டர் வந்திருக்காங்களாடா. டே என்னடா ஊசி இந்த கெடு கெடுக்குது, மெண்டல் எப்படி ஊசி போட்டா மத்தியா நமக்கு? டாக்டர் டாக்டர், கேள்விப்பட்டீங்களா டாக்டர்? தம்பி தம்பி ஒன்னும் பயப்பட வேணாம், அதுக்கு ஒரு ரீஇன்ஜெக்ஷன் போட்டா சரியாயிடும்பா. அவன் சும்மா சாதாரண ஊசி தான் போட்டிருக்கான், அதனால ஒன்னும் ஆகாது. இருந்தாலும் ஒரு ரீஇன்ஜெக்ஷன் ஒண்ணு பண்ணிடலாம். ரெண்டு பேரும் அப்படி திரும்பி நில்லுங்க, நர்ஸ் ஊசி எடுங்க, ரெண்டு பேருக்கும் ஊசி போட்டு விட்டுருவோம். என்னடா பண்டி, ஊசிக்கு இன்னொரு ஊசியா? சும்மா இல்லாம ஒரு ஊசிக்கு ரெண்டு ஊசி ஆயிட்டேடா. தம்பி ஆட்டாம நிலங்கடா, சின்ன ஊசி தான், ஒன்னும் வலிக்காது. அப்படியேதான் சும்மா ஆட்டினாதான் வலி அதிகமாகும். அப்படியே நில்லுங்க, அவ்வளவுதான்ப்பா, முடிஞ்சிச்சு. ரெண்டு பேருக்கும் முடிஞ்சிடல டாக்டர். டே வாடா பண்டி, ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு காலி பண்ணுவான். நிக்க நிக்க ஊசி போட்டுக்கிட்டே இருக்காங்கடா. டாக்டர் அந்த பெரியவரும் வந்திருக்காரு டாக்டர், இவருக்கும் அவன் ஊசி போட்டான். ஐயா அங்க வாங்க டாக்டர். யாருங்க அவன் பைத்தியக்கார பைய? சும்மா அப்படி குளிஞ்சங்க, டக்குனு பின்னாடி ஒரு ஊசி எடுத்து சொருவிட்டான். வலி தாங்க முடியலங்க, நானும் வெந்நீர்லாம் வச்சு ஒத்தரம் கொடுத்து பாத்துட்டேன். ஐயா அவன் மெண்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு வந்தவங்க, சும்மா டாக்டர் வேஷம் போட்டுட்டு வந்திருக்கான். நாங்க ஊர் ஃபுல்லா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தோமேங்க, கவனிக்கலையா? இப்பதாங்க அவனை புடிச்சு கொண்டு போயிருக்கோம் ஹாஸ்பிட்டலுக்கு. நினைச்சுங்க அந்த பையன் பண்றதுலாம் பைத்தியகாரதனமாவே இருந்தது. சரியா போச்சு போ. சரி நீங்களாவது ஒரு நல்ல ஊசியா போடுங்க, வலி தாங்க முடியல. அதே பக்கத்திலேயே போடுறதேமா, கொஞ்சம் மாத்தி போடுமா. அந்த இடத்துல தான் நான் வெந்நீர் ஒத்தரம் கொடுத்துட்டு இருக்கேன், இன்னும் சரியாவலமா, வலியா வலிக்குது. சரி நர்ஸ் வாங்க ஹாஸ்பிட்டல் கிளம்பலாம்.